அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சிலேருந்து ஐஎஃப்எஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அது ஆல்ரெடி வந்து இது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னா, இது வந்து ஐஎஃப்எஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஐஎஃப்எஸ் அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்திய வனத்துறை இது. ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணோம், இது என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தான் பார்க்கலாம். இது என்ன குவாலிஃபிகேஷனா, ஏதாச்சும் ஒரு டிகிரி, சரிங்களா? எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி இருந்தால் போதும், இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் சப்மிஷன் டைம் வந்து 18 மார்ச்சில் வந்து முடியுது, சரிங்களா? ஃபைனலாக வந்து 18 மார்ச் முடியுது. ஸோ 18 மார்ச்க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, நெகட்டிவ் மார்க்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, இதுக்கான சென்டர் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு பொறுத்தவரை சென்னையில் மட்டும்தான் இருக்குது சென்டர் இதுக்கு. ஸோ இதோட எக்ஸாம் வந்து 2 ஸ்டெப், அதாவது 2 முறை 2 நடக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரிலிமினரி ஒன்று, நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாம், சரிங்களா? ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் வரும், மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தாங்க, அது தெரியாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையும் 21லிருந்து 34 வரையும் எழுதலாம். அது ஒரு சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதுவும் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது மினிமம் ஃபீஸ், மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக ஒரு டிகிரி தான், சரிங்களா? ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 100 ருபீஸு, மற்றபடி எஸ்சி எஸ்டி இந்த பிடபிள்யூடி உமன்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீ தான், சரிங்களா? வேறு யாருக்கும் ஃபீஸ்லாம் கிடையாது, ஜென்ரல் கேட்டகரி மட்டும் 100 ருபீஸ் ஃபீஸு. ஸோ ஃபீஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் கிடையாது, திரும்ப வர்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணால் அவ்வளோதான். வேறு ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 200 மார்க்ஸ் வரும், 200 மார்க்ஸ் வந்து ஆப்ஷனல் டைப் தான் அது. அதுக்கு வந்து மினிமம் 33% எடுக்கணும், அப்போ தான் குவாலிஃபிகேஷன் ஆக முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த லாங்குவேஜ் இருக்காது. மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கட் ஆஃப்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிளைண்டாக இருந்தால் எவ்வளோ விதோ அவங்களுக்காக கேட்ட இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற உடனடி அப்டேட் தகவலை தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.